சரி, இப்போ இந்த ஓம் என்கிற எழுத்துல மூணு எழுத்து இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஆ, வாயை திறந்தோன்னா அந்த சவுண்டு தான் வரும். இன்னொன்று ஊ, அப்படின்னு நிறுத்துறது ஊ, இம் மூடுனா அது முடிஞ்சிடும். ஆக்கல், நிலைத்தல், காத்தல், அழித்தல், இது மூணும் சேர்ந்தது தான் பிரணவம். ஏன் இப்போ நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம், ஒரு வியாபாரம் தொடங்கும் போது ஏன் பிள்ளையார் சொல்லி போடுறோம் அப்படின்னா, தொடங்கியாச்சு, வியாபாரத்தை தொடங்கியாச்சு, அதனால ஆ போட மாட்டோம். முடிகிறத நம்ம எப்பவுமே விரும்ப மாட்டோம், அதனால இம் போடுறதில்ல. அது என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும், விநாயக பெருமான் இதை காத்து அருள வேண்டும் என்பதற்காகத்தான் ஊ என்கிற அந்த பிள்ளையார் சுள்ளியை நாம் வியாபாரங்கள் தொடங்குகிற பொழுது அல்லது முதன் முதலாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிற போதெல்லாம் நாம் அந்த ஊ என்கிற பிள்ளையார் சுள்ளியை போட்டு தொடங்குகிறோம். சங்கடகர சதுர்த்திக்கு செய்தி முடிந்தது. சரி, கஜமுகாசுரன் என்ன ஆனான் என்றால், அவனை சம்ஹாரம் செய்த விநாயக பெருமான் ஒரு பெருச்சாளியாக மாற்றி தன் அருகிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எப்படியெல்லாம் வாழ்றது? இன்னைக்கு ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதனால என்ன பயன், ராமாயணத்தினால என்ன பயன், சீதைய ராமன் தீக்குளிக்க சொன்னானே சரியா? நான் சொல்றேன், ராமாயணத்தில் ராமன் சீதையை எந்த இடத்திலுமே தீக்குளிக்க சொல்லவே இல்லை. அப்புறம் ஏன் சீதை தீக்குளிச்சா? இதை ஐயா நாச்சிமுத்து அவர்கள் எனது கம்பராமா என தொடர் சொற்பொழிவிற்கு ஸ்பான்சர் செய்து என்னை அழைக்கும் பொழுது இந்த மேடையில் நான் சொல்லுவேன். சீதையை ராமன் தீக்குளிக்க சொல்லலை, ஏன் தீக்குளிச்சா அப்புறம் சீதை? சரி, மகாபாரதத்தில் பாஞ்சாலிய துகிழ் உறிஞ்சாங்களே, இது சரியா? எதெல்லாம் வந்து எதிர்மறையான விஷயங்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த இதிகாசத்தினால என்ன பயன்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்றால், நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு அருளாளர்கள் கொடுத்த கொடைதான் இந்த காப்பியங்கள் எல்லாம். ஒரு பாடல் ராமாயணத்தில் எடுத்து நம்ம அது மாதிரி வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நல்லா இருக்கலாம் தெரியுமா? ஒரு இடம் சொல்கிறேன், ராமாயணத்தில் 10,000 பாட்டு இருக்குது. வாலியை ராமன் கொன்னுட்டான், அவனுடைய மனைவி தாரை விதவை குளத்தில் இருக்கிறான். வாலியினுடைய தம்பி சுக்ரீவனுக்கு ராமன் அரசாட்சியை கொடுத்துட்டான், ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து சீதையை நான் தேடப்போவேன், நீ வந்து எனக்கு உதவி செய்யணும், சரின்னு சொன்ன சுக்ரீவன் வரவே இல்லை. அவன் மது குடித்து விட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருந்தான். லக்ஷ்மணன் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த சுக்ரீவனை கேட்டுட்டு போயிடுவோன்னு கிளம்பி வந்தான். நான் சொல்ல சொல்ல நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். லக்ஷ்மணன் ராமனுக்கு அப்படி ஒரு அணுக்க தொண்டனாக இருந்தவன், அப்படி ஒரு தம்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 14 வருஷம் ராமன் காட்டில் இருந்தால ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் லக்ஷ்மணன், ஒரு நிமிஷம் கூட கண் அப்படி மூடலையாம், கண்ணை இமைக்கவே இல்லையாம், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டானா லக்ஷ்மணன். அதனால தான் பரதன் வந்து குகன் கிட்ட கேட்டான், ராமனும் சீதையும் எங்கே தங்கி இருந்தாங்க? இங்கே தான் படுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா சொல்லுவான் குகன், அல்லையாண்டு அமைந்தமேனி அழகனும் அவளும் துஞ்ச. ராமனுக்கு எத்தனை வார்த்தை போட்டான்? அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன், 5 வார்த்தை போட்டானா? சீதைய அவளும்னு முடிச்சிட்டான். ஏன்? ராமனுடைய மனைவி இன்னொருவர் மனைவி, அவளை வர்ணிப்பது தவறு என்பதால் அவள்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சிட்டான் குகன். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச, ரொம்ப அழகான பாடல் அந்த பாடல். வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா லக்ஷ்மணன், கங்குல் எல்லை காண்பு அளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். கண்ணை கூட இமைக்கலையா லக்ஷ்மணன், அப்படி பார்த்துக்கிட்டான் ராமனை. இந்த லக்ஷ்மணன் ரொம்ப கோபக்காரன், சுக்ரீவனை தேடி வரான். வரவே இருக்கிறது யாருன்னா தாரை. ரொம்ப கோபமா லக்ஷ்மணன் வரான். தாரை வந்து நின்றுட்டு என்னப்பா என்ன விஷயம்னு கேட்குறான். விதவை கோலத்தில் இருக்கிறா தாரை. லக்ஷ்மணன் அவளை பார்க்குறான், யாரு மனைவியை இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய லக்ஷ்மணன் பார்க்குறான். தாரை யாரு? கணவனை இழந்துவிட்டு விதவையாக இருக்கக்கூடிய பெண். கம்பன் எழுதுவான், பார்குலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலா முகத்தினாலே இறைமுகம் எடுத்து நோக்கி தார் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். பகல்ல வந்த வெண்ணிலா மாதிரி அழகா இருக்கிறான் தாரை. அவளை பார்க்கிறான் லக்ஷ்மணன், அந்த வரியை இப்படி முடிக்கிறான் கம்பன், தார் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். நம்ம அம்மாவும் இப்படிதானே விதவை கோலத்துல இருப்பாங்கன்னு நினைச்சு அழுதானா லக்ஷ்மணன். சரி, இது வரைக்கும் ஓகே. தாரைய பார்த்தான், அவ விதவை கோலத்துல நிக்கிறத பாக்குறான்,
நம்ம அம்மாவும் இப்படிதானே இருப்பாங்கன்னு மனசுல அம்மாவை நினைச்சு அழுவுற அதெல்லாம் சரி. இந்த பாட்டுல கம்பன் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார் நண்பர்களே. அவன் சொல்றான் லக்ஷ்மணனை, தார் அலங்கள் மார்பன், கழுத்திலே மாலையை அணிந்திருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அர்த்தம். ஒரு சந்தேகம் வருது, இவன் இளவரசனாக அல்லது ராஜாவாக அரண்மனையில் இருந்தால் அவன் கழுத்திலே மாலை இருந்திருக்கும், இல்லை எங்கேயாவது அவன் போருக்கு போய் வெற்றி பெற்று வந்தால் அவன் கழுத்திலே மாலை இருந்திருக்கும், அவன் வந்திருப்பது வனவாசத்திற்கு, காட்டிலே இருப்பவன் கழுத்தில் எப்படி மாலை வந்தது? மிகப்பெரிய குழப்பத்தை கம்பன் இந்த வரியிலே ஏற்படுத்தி இருக்கிறான் தானே. எப்படிங்க காட்டில் இருக்க அவன் கழுத்துல மாலை வரும்? வனவாசம் வந்திருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு அனாதையா வந்திருக்கான், எப்படி அவன் கழுத்துல மாலை வந்தது? எங்கள் ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார், நான் படித்து படித்து சிலிர்த்து போனேன், கம்பன் அந்த பாட்டை எழுதிட்டான், இந்த மாதிரி தாவரை நிற்கிறா, இவன் விதவை குளத்துல இருக்கிறவளை பார்க்கறான், அம்மாவா நினைக்கிறான்ற வரைக்கும் எழுதிட்டான். கம்பன் திடீர்னு யோசிக்கிறான், இவன் யார் லக்ஷ்மணன்? மனைவியை பிரிந்து இருக்கக்கூடியவன். இவள் யார்? தாரை, கணவனை இழந்து இருக்கக்கூடியவள். மனைவியை இழந்து நிற்கக்கூடிய லக்ஷ்மணன், பிரிந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், தாரை என்கிற விதவையை தவறாக பார்க்காமல் தாயாக பார்த்தான் இல்லையா? அந்த நல்ல மனதுக்காக கம்பனே அவன் கழுத்துல ஒரு மாலைய போட்டு தார் அலங்கள் மார்பன் முடிச்சு. பாவி, மனைவிய விட்டுட்டு இருக்கியடா, ஒரு பொண்ண தப்பா கூட நீ பார்க்கலையே, அம்மாவா பாத்தியே, உன எப்படி நான் விட்டுட முடியும்னு கம்பன் துடிக்கிறான் அந்த இடத்துல. அதனாலதான் தார் அலங்கள் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான் அப்படின்னு கம்பனே அவன் கழுத்துல ஒரு மாலைய போடுறான். இன்னைக்கு அழகு பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம். அழகு பெண்களெல்லாம் நமக்கு மனைவி, அவங்கெல்லாம் நமக்கு மாமியார்னு நம்ம பாட்டு எழுதிட்டு இருக்கோம். ஆனால் கம்பன் எப்படி எழுதினா, நீங்கள் எத்தனையோ பேர் கேட்கிறாள் ராமாயணத்தினால என்ன பயன், பெண்களை மதிக்கணும் சொல்லிக் கொடுக்கவில்லையா இந்த இதிகாசம் நமக்கு? யோசித்து பாருங்கள், சகோதர பாசத்தை ராமாயணத்தை விடவா ஒரு நூல் சொல்லி தந்து விட முடியும்? இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு தலைப்பிலே ஆன்மீக சொற்பொழிவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக எல்லா மேடைகளிலும் சமீப காலமாக என் பேச்சில் நான் பதிவு செய்கிற ஒரு செய்தி இது. பள்ளிகளில் நான் படிக்கிற காலத்தில் ஒரு தலைப்பு கொடுத்து கட்டுரை எழுத சொல்வார்கள். நான் முதலமைச்சர் ஆனால், நான் பிரதமர் ஆனால், அப்படிலாம் நான் கட்டுரை எழுதியிருக்கேன் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது. என்னுடைய டீச்சர் ஆக்னஸ் மேரின்றவங்க திருத்தி எனக்கு 10க்கு 10 போட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை நான் முதலமைச்சர் ஆனால் எப்படி இருக்கும், நான் செய்கிற முதல் காரியம் எதுவாக இருக்கும் தெரியுமா? அதுக்காக இந்த பிள்ளைக்கு பதவி ஆசை வந்துருச்சுலாம் நினச்சிடாதீங்க, சும்மா சொன்னேன். என்ன என்னவாக இருக்கும் தெரியுமா? முதன் முதலாக நான் செய்கிற காரியம் ஆலயங்களில் இருக்கக்கூடிய கட்டண தரிசனத்தை நான் எடுப்பேன். ஆலயங்களில் கட்டண தரிசனம்னு ஒன்று வச்சுருக்கோம், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு பணம் இருந்தாதான் நீ பக்கத்தில் போய் பார்க்க முடியுன்றது நம்முடைய இந்து தர்மத்திற்கு புறம்பானது. திருச்சியிலே ஒரு கோவில் இருக்கிறது, நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அம்பாள் தண்ணீரையே சிவலிங்கமாக உருட்டி வழிபட்ட தலம் அந்த தலம். நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கருவறைக்கு முன்னாடி சுவர் கட்டிட்டாங்க சார், சாமியை நேரா போய் நீங்க பார்க்க முடியாது, கருவறைக்கு முன்னாடி அடைச்சு வச்சு சுவர் வச்சு. ஆதிக முறைப்படி எல்லாம் நம்ம மாத்திட்டோம், ஆகம முறைப்படி கட்டின கோவில் முறையெல்லாம் மாத்திட்டோம். அதனாலதான் கோயிலுக்கு போனா இன்னைக்கு பலனே கிடைக்கிறது இல்லை. இந்த கோயிலுக்கு போய் இப்படி திரும்பி அப்படி போகணுன்றது அதை முறையெல்லாம் மாத்தி அங்கங்க தட்டி கட்டி இப்படியே போ இப்படியே வான்னு சொல்றதுனாலதான் கோவிலுக்கு போன பலன் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த கோவில்ல கருவறைக்கு முன்னாடி சுவர் கட்டிட்டாங்க, சின்னதா ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. பணம் இல்லை அப்படின்னா அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலாம், பணம் இருந்ததுன்னா சைடில் போய் அந்த பக்கமாக போய் கருவறை வரைக்கும் போகலாம். இதில் என்ன பிரச்சனைனா, பணம் கொடுத்து போகிறாங்கல்ல, எல்லாரும் மறைச்சு நிற்கிறாங்க, அந்த ஜன்னல் வழியாக கூட இறைவனை பார்க்க முடியாத பாவிகளாக திரும்பி வருகிற மக்களை நான் பார்த்து வேதனைப்படுகிறேன். இறைவனை தரிசிப்பதற்கு பக்தி தான் முக்கியமே தவிர பணம் முக்கியம் கிடையாது. சரி, பணம் கொடுத்து கடவுளை போய் பார்க்குறோமா, 1000 ரூபாய் கொடுத்து உடனே போகிறோமா, கடவுள்கிட்ட போய் பணம் கொடுக்குறோம் உண்டியல்ல, பணம் கொடுத்து கடவுளை பார்த்து கடவுளுக்கும் பணம் கொடுத்துட்டு என்ன கேட்குறோம், பணம் கொடு கடவுளே, எல்லாமே பணம், எதுக்கு போகிறோம் பணம் கொடுத்து, எதுக்கு போகிறோம், எதுக்கு பணம் கொடுக்குற, பணம் கொடு கடவுளே. நான் அன்றைக்கி சொல்கிறேன், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்றால் முடிந்த வரையில் எதெல்லாம் குறுக்கு வழியோ அதையெல்லாம் நம்ம தவிர்ப்போம். அடுத்தவங்களை குறை சொல்கிறது ஈஸி, நம்ம அளவில் நம்ம தவிர்ப்போம். இன்னொரு விஷயம், இறைவனுக்கு முன்னால் சாதி சமய வேறுபாடுகள் பார்க்கிற யாருக்கும் தொண்டர்கள் அடியர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கான தகுதி கிடையாது.